மஷ்ரூமில் விட்டமின் பி, காப்பர், பொட்டாசியம் மாதிரியான சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. பட் சுகர், சால்ட் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா அறவே கிடையாது. ஸோ மஷ்ரூம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான டயட்ங்க. இப்போ நம்மளோட உடம்ப இன்னும் ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்காக நம்ம அடுத்த செக்மெண்ட்டை பார்க்கலாம். இது மருந்தில்லா மருத்துவம். இருக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். வாந்தி வரும்பொழுது இயற்கையாக எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக வாந்தின்னு என்ன நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்குறோம், வாந்தின்னா அது ஒரு வியாதி அப்படின்னு. கிடையாதுங்க, வாந்தின்னா அது வியாதி கிடையாது. உதாரணமாக நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கடைசி எப்போ வாந்தி எடுத்தீங்க, என்னைக்கு ஆது எடுத்துருப்பீங்க. வாந்தின்னு என்ன தெரியுமா, வயிற்றுக்குள்ளே போன சாப்பாடு வயிறு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு சென்சார் இருக்கும். உள்ளே போன சாப்பாடு நல்லதா கெட்டதா, தேவையா தேவையில்லையா, உருப்படுமா உருப்படாதா, விஷமா நல்லதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும். ஆராய்ச்சி பண்ணி நல்ல சாப்பாடு அப்படின்னா ஜீரண வேலைக்கான சுரப்பிகள்லாம் சுரக்கும். அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்லை, தேவையில்லை, இல்லை ஃபுட் பாய்சனாக இருக்குது, இல்லை இந்த நேரத்தில் தேவையில்லை, இல்லை அது விஷம் இருக்குன்னா இந்த வயிறு என்ன பண்ணும், நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். அந்த டாக்டர் யார் தெரியுங்களா, பிட்யூட்ரி சுரப்பி, இந்த இடத்துல பொட்டு வைக்கிற இடத்துல. இவர் என்ன பண்ணுவார், சரி தம்பி நீ கொஞ்சம் அமைதியாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, நமது உடம்பில் வாந்திக்குன்னு ஒரு சுரப்பி இருக்குதுங்க, அதுக்கு பேர் வாமிட்டு கிளாண்ட். நம்ம தாங்க பேர் வச்சுக்கணும். பல பேர் நினச்சிட்ருக்குறாங்க இங்கிலீஷில் வந்து ஒழுங்காக ஒரு உறுப்போட பேர் சொல்லிவிட்டு அவங்களுக்கு எல்லா வைத்தியம் தெரியும்னு, அப்படியெல்லாம் கிடையாது. இது எப்படி தெரியுமா இருக்குது, வெள்ளையாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி இருக்குது. ரொம்பலாம் யோசிக்காதீங்க, வாந்தி வருதா வாமிட் சுரப்பி, நம்ம தான் பேர் வைக்கணும் வாந்தி சுரப்பி. வாந்தி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டிமுலேட்டிவ் ஆர்கன், ஒரு ஆர்கன் வேலை செஞ்சு ஸ்டிமுலேட்டிவ் ஒரு திரவத்தை சுரந்தா தான் வாந்தி எடுக்கும். அப்போது வாந்திங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம உடம்பில் வயிற்றில் குப்பை இருந்தால் அதை தூக்கி வெளியே வீசறதுக்கு பேர் தான் வாந்தி, வாமிட். இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போகிறீங்க, நைட்டு 10 மணிக்கு உட்காந்துட்டீங்க, ஒரு 12 மணிக்கு மாமண்டூர் பக்கம் போகும்போது வண்டி ஒரு ஹோட்டலில் நிற்கிது, பஸ்ஸை தட்டுறாங்க, 10 நிமிஷம் வண்டி நிற்கும், சாப்பிட்றவங்கெல்லாம் சாப்பிடுங்கிறாங்க. நீங்கள் வீட்டில் நல்லா தான் சாப்பிட்டு போயிருக்கிறீங்க, அப்படியே எந்திரிச்சு வெளியே போய் பார்க்குறீங்க, பார்த்தா ஒருத்தர் கொத்து பரோட்டா சூப்பராக போட்டிருக்கான், ஆசை வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்றோம். காலையில் 5 மணிக்கு மதுரைக்கு போனோன்னே ஆணு வாந்தி எடுக்கிறோம். ஏன், நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு சூடாக கொடுத்துருப்பாங்க, அதான் நமக்கு சூடாக கொடுத்தா தான் அது நல்லதாக கெட்டதான் தெரியாதா இல்லையா. பழைய எண்ணெயில் பழைய பரோட்டாலாம் போட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணிங்க சாப்பிட்டீங்க, இந்த வயிறு என்ன பண்ணிச்சு, வண்டி ஆடிட்டே போச்சா, ஒழுங்காக ஜீரணமாகலையா, ஒரு முடிவு பண்ணிடுச்சு. இந்த பரோட்டாவை ஜீரணம் பண்ணால் உடம்புக்கு கெடுதல் முடிவு பண்ணி அந்த சாப்பாட்டை உடனே வாந்தி சுரப்பியெல்லாம் வேலை செஞ்சு அந்த வாந்தி மூலியமாக அந்த சாப்பாடத்துக்கு வெளியே வீசுதா இல்லையா. அப்போ சொல்லுங்கள், இது நல்லதா கெட்டதா, நல்லது. வாந்திங்கிறது வயிற்றை சுத்தம் பண்ணுற வைத்தியம், இது நோய் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சுட்டு யாராவது தலையெல்லாம் நின்று பாருங்கள், என்றைக்காவது சாப்பாடு வெளியே வந்து விழுந்திருக்கா. இங்கே ஒரு கேட் இருக்கா இல்லையா, எபி கிளாடுன்னு பேர், அது என்ன பண்ணுது, லாக் பண்ணி வச்சுருக்கா இல்லையா. அப்போது நமக்கே தெரியாமல் இங்கிருந்து அப்படி வெளியே வந்து விழுகுதுன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வேலை நடந்திருக்கும். இங்கே பாருங்கள், நைட்டு பரோட்டாவை குண்டு குண்டாக சாப்பிட்ருப்போம், அது உள்ளவே விழுந்திருக்கும், இந்த வயிறு பார்க்கும், வாந்திருக்குன்னு சும்மா இல்லைங்க. இங்கே நைட்டு பாருங்கள், 2 பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க, 2 டம்ளர் தண்ணி குடிச்சிருப்பீங்க, வாந்தி எடுக்கும்போது பாருங்கள் 2 டம்ளர் பரோட்டாவும் 8 டம்ளர் தண்ணியும் வரும். எங்கிருந்து வந்துச்சு தண்ணி, ஒவ்வொரு செல்லுலேயும் தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியெல்லாம் எடுத்து வயிற்றில் ஊற்றுங்க. அதை விட முக்கியமான விஷயம், யூரின் இருக்குல்ல, அதை எடுத்து வயிற்றில் ஊற்றிடுங்க. நமக்கு தான் யூரின் தண்ணின்னு பிரித்து பார்ப்போம், உடம்புக்கு அதெல்லாம் தெரியாது, உடம்பு பொறுத்த வரைக்கும் தண்ணி தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வாந்தி வரும்பொழுது உங்களுக்கு யூரின் வராது, ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா அந்த யூரின் தண்ணி தான் வயிற்றில் விழுந்துருக்கு, வயிற்றில் தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் குண்டு குண்டாக பரோட்டா சாப்பிட்ருப்போம், இந்த வயிறு பார்க்கும் இவ்வளோ குண்டு குண்டாக எப்படி தான் அந்த குட்டி ஓட்ட வழியாக உள்ளே வந்துச்சோன்னு சொல்லி கட்டிங் எல்லாம் பண்ணி லூப்ரிகேஷன் ஆயெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எங்கே நமக்கு தெரிஞ்சால் வாந்தி எடுக்க மாட்டோமோன்னு சொல்லி நமக்கே தெரியாமல் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ரெடி 1, 2, 3 ஆணு வாந்தி வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் வாந்தி வந்துருச்சுன்னு. புரிஞ்சுக்கோங்க, வாந்திங்கிறது நோய் கிடையாது, வயிறு பார்க்குற வைத்தியம்,
குப்பைகளை வெளியேற்ற வைத்தியம். இது எப்படி வாந்தி வந்து நோயின்னு சொல்லுவீங்க? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வாந்தி வர மாதிரி இருந்தால் போதும், நேராக மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு வாந்தியை நிறுத்துறதுக்கு மாத்திரை கொடுங்கன்னு கேட்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாத்திரை தருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருவீங்க. அந்த மாத்திரை உள்ளே போய் என்ன தெரியுமா பண்ணும், வாந்தியை ஜீரணம் பண்ண சொல்லுங்கள். இது உடம்புக்கு எவ்வளோ பெரிய துரோகம். நீங்கள் வாந்தி எடுத்ததை யாராவது வலித்து மறுபடியும் சாப்பிடுவோமா? நீங்கள் சொல்லும் பொழுதே எவ்வளவு ஒரு மாதிரி இருக்கா இல்லையா? நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன், வாந்தி வர மாதிரி இருக்கும்பொழுது யாராவது மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அந்த காரியத்தையே செய்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அதான உண்மை. எனவே வாந்தி வர மாதிரி இருக்கும் பொழுது யாரும் மாத்திரையை சாப்பிடக்கூடாது, அதை நிறுத்துவதற்கு எந்த ஒரு வைத்தியம் பார்க்கக்கூடாது. சில பேர் இருப்பாங்க, வாந்தி வர மாதிரி இருந்தால் போதும் எலுமிச்சம்பழம் வந்து மோந்துக்குவாங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. எலுமிச்சம்பழ வாசம் கூட வாந்தியை டிஸ்டர்ப் பண்ணும். உடம்பு வாந்தி எடுக்க ட்ரை பண்ணும், எலுமிச்சம்பழ வாசம் உள்ளே அமுக்க ட்ரை பண்ணும். இது முரண்பாடு தானே. அதனால் இனிமேல் யாருக்காவது வாந்தி வர மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், சிம்பிள் ஐடியா, இயற்கை வைத்தியம் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லட்டுங்களா? ஒன்றும் இல்லை, ஓரமாக போகிறீங்க, கொத்த வச்சு உட்காடுறீங்க, விரல உள்ளே விடுறீங்க, வாந்தி வருது, இதுதான் வைத்தியம். வாந்தியே வைத்தியங்கிற அப்புறம் அதுக்கு என்ன வைத்தியம் வேண்டியது? வாமிட் இஸ் நாட் அ டிசீஸ், அது ஒரு வைத்தியம். குப்பைகளை வெளியேற்றுற ஒரு வைத்தியம். வாந்தி எடுத்து முடிச்சுட்டு லேசாக சுடு தண்ணி குடிக்கணும், மறுபடியும் வரும், மறுபடியும் சுடு தண்ணி குடிக்கணும், மறுபடியும் வரும். வாந்தி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு என்றைக்காவது வயிறு வந்து வெளியே விழுந்திருக்கா? வாந்தி எல்லாம் எடுத்து முடித்தோடனே வயிறு அன்னீசியாக இருக்கும் இல்லையா? அப்போ தான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிட்ணும். எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் புழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு குடித்தோம்னா வயிறு மறுபடியும் அடுத்த பசிக்கு வரும். உடனே ஓடி போய் கொத்து புரோட்டா சாப்பிடக்கூடாது, அன்றைக்கி லைட்டு ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். பல பேத்துக்கு லைட்டு ஃபுட்டுக்கும் ஸ்ட்ராங் ஃபுட்டுக்கும் வித்தியாசமே தெரியல. லைட்டு ஃபுட்டுனா தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடு, இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி சிம்பிள் ஃபுட்டு சாப்பிட்ணும், கஞ்சி. எனவே புரிந்து கொள்ளுங்கள், வாந்தி என்பது ஒரு நோய் கிடையாது. யாருக்காவது வாந்தி வந்தால் வாந்தி எடுங்க. வாந்தி என்பது வயிறை சுத்தம் பண்ணும் வைத்தியம். இது புரியாமல் மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு வாந்தியை உள்ளே வச்சிங்கன்னா அது என்னாங்க தெரியுமா, ஏழே நாள் கணக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் பேதி ஆகும். ஆமாம், வாய் வெளியே வரல, நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் பின்பக்கம் தானே போகும். வாந்தி வரும்போது மாத்திரை சாப்பிட்டா என்னாங்க தெரியுமா, வாந்தி ஜீரணமாகி சிறுகுடல், பெருங்குடல், வில்லிஸ், கல்லீரலுக்குள்ளே போய் பிளட்டில் கலந்து எல்லா உறுப்புகளையும் போகுங்க. எனவே வாந்தி வரும்பொழுது யாரும் மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க. வாந்தி எடுங்க, சுடுதண்ணி குடிங்க, லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, மறுபடியும் பசி எடுத்தால் ஒரு சிம்பிள் ஃபுட்டு சாப்பிடுங்க. இதுதாங்க வைத்தியம். உடம்பு நம்புங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. உடம்பு நல்லது மட்டும்தான் பண்ணுது. எனவே வாந்தியை வைத்தியம் என்று நம்பி வாழுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீர்கள். ஆரோக்கியமாக வாழ்வோம், ஆரோக்கியமாக.